கழகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி என்ற முறையில் பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதுமாக செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்க வேண்டும் மற்றும் ஊழல் புகார் முறைகேடுகள் சில விஷயங்களை சுட்டிக்காட்டியவர்கள் கண்டன குரலையும் தான் ஒரு எதிர்க்கட்சி என்கிற முறையில் அவர்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி என்கிற முறையில் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிற கருத்துக்கள் ரீதியாக நாம் முன்னும் பின்னுமாக முரண்படலாம். ஏனென்றால் விமர்சனங்கள் கூடுதலாகவோ குறைச்சலாகவோ இருக்கலாம். அது எல்லா கட்சியிலும் எதிர்க்கட்சியாக இருப்பது சில விஷயங்கள் ஃப்ளோவில் அப்படியே வரக்கூடிய வார்த்தை தான். அதனால் வேண்டிய அதையெல்லாம் காரணம் காட்டி திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாடு முழுவதுமாக பல்வேறு வழக்குகளை பதிவு செய்திருப்பதாக தகவல். சரி, நீங்கள் வழக்குகளை பதிவு செய்யுங்கள், அவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள். அதற்குண்டான எல்லா சக்தியும் அவர்களிடத்தில் இருக்கிறது ஒரு எதிர்க்கட்சி என்கிற முறையில். ஆனாலும் கூட ஒரு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நாம் பொதுமக்கள் சார்பாக நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லுகிறேன், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னும் மீதம் இருக்கிற ஆண்டுகள் பூர்த்தி செய்ய வேண்டும். இடையில் எவ்விதமான தேர்தலோ எதுவுமே வரக்கூடாது. ஒரு இடைத்தேர்தல், ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் கூட வரக்கூடாது என்பதுதான் என் போன்றவர்களுடைய கருத்து. காரணம் என்னான்னா, ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சுன்னா அதில் எத்தனை கோடி செலவாகும்? ஏற்கனவே தமிழ்நாடு கடன் சுமையில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அந்த கடன் சுமையிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் முதலிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்ய வேண்டியது இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டத்தை நிப்பாட்டணும். ஏன்னா அதனால் பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது அரசுக்கு. இந்த ஐடியாவை யார் கொடுத்ததுன்னு தெரில, அவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வச்ச முதல் ஆப்பு. ஒரு ஆட்சி ஒரு மீட்சியாக இருக்க வேண்டும். ஒரு ஆட்சி ஏழை எளிய மக்களுடைய வறுமையை போக்குகிற அரசாக இருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த அரசை நாம் எதிர்பார்த்தோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்லாட்சி செய்யும் என்று நாமும் எதிர்பார்த்தோம். அரசு நிர்வாகம் போய்கொண்டு தான் இருக்கிறதா, அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. சமீபத்தில் திருச்சியிலே வைகை குண்டாறு திட்டம் போன்றவைகளுக்கெல்லாம் மாவட்ட ஆட்சியரகத்தில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மனு கொடுத்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் மீறி சமீபத்தில் இரண்டொரு தினங்களுக்கு முன்பாக உய்யக்கொண்டான் ஆறுகளை சுத்தப்படுத்த வேண்டும், அதிக சாக்கடையாக இருக்கிறது, சாக்கடை நிறைந்த மாவட்டமாக இருக்கிறது என்று கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மாப்பா சின்னத்துறை அவர்கள் தனது போராட்டக் களத்தில் சாக்கடையில் இறங்கி போராட்டம் பண்ணுறார். உள்ளே இதே ஐயா கண்ணு சாக்கடையில் இறங்கி போராட்டம் பண்ணுவாரா? அவர் பார்த்தா பல பலன்னு ஐயர் மாதிரி இருக்கார், உள்ளெல்லாம் இறங்க மாட்டார். வெயிலில் கூட நின்று மற்றவங்கள கழித எலிக்கிறது இங்கே வைப்பார். அவர் போராட்டத்தனமே இழிவாக பேசலை. அது நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம உள்ளே போனோம்னா அது வேறு மாதிரி. அந்த விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள்லாம் மாப்பா சின்னத்துறைக்கு இன்னும் கூடுதலாக ஆதரவு தெரிவிக்கணும். நேரம் போய் அவரை வீட்டில் போய் பார்த்து, பரவாயில்லைங்க, உங்கள் உயிரையும் நீங்கள் துச்சமிட நினைக்காமல் சாக்கடையில் இறங்கி நீங்கள் போராட்டம் பண்ணீங்களேன்னு சொல்லி அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். திராவிட முன்னேற்ற கழக அரசு உறுதியளித்து இந்த உய்யக்கொண்டான ஆறுகளை சுத்தப்படுத்துகிறோம் என்று ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட ஒரு ஆவணங்களை கொடுத்துருக்காங்க. அவர் நிமிஷமாக இருக்க மாட்டார், மறுபடியும் போராட்ட களத்தில் இறங்குவார். நம்ம எல்லாம் சொன்னோம்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் மேலே நீங்கள் வழக்கு போடணும் முயற்சி பண்ணுறீங்க, அது சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொன்னோடனையும் அது ஒதுங்குறீங்க, அது வேறு விஷயம். அது உங்களுக்குள்ளே நீங்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி மோதிக்கிறீங்க, ரைட்டு. ஆனால் ஒரு எதிர்கட்சிங்கிற முறையில் அவர்களுடைய குரல் வளத்தை வலுவாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையில் அதற்கு இணையாக இங்கு வைகை உய்யக்கொண்டான ஆறுகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்று இன்னொரு சமூக போராளி மாப்பா சின்னத்துறை அவர்கள் களத்தில் இறங்கி போராடி இருக்கிறார். இவர் அந்த சாக்கடை ஆறுக்குள்ளேருந்து வெளியில் இழுத்துட்டு வர்றவங்களையும் போலீஸ் பட்ட பாடு நமக்கு தான் தெரியும், நேரில் நம்ம பார்த்தோம். இந்த உய்யக்கொண்டான ஆறுகளை சுத்தம் செய்வதில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? இதை மாப்பா சின்னத்துறை அவர்களும் கருத்து தெரிவித்து விட்டார், அதிமுகவும் கருத்து தெரிவித்து விட்டது. ஆனால் எவ்வித நடவடிக்கையும் இந்நாள் வரை இல்லை. ஒரு திட்டங்களை நீங்கள் திருட்டுங்க. திருச்சி மாநகர பகுதியில் இந்த வெளிப்படையாக சாக்கடை என்பது என்ன, மறைமுகமாக போகணும், அதுக்குன்னு குழா வச்சு அதுக்கு தான் பாதாள சாக்கடைன்னு சொல்கிறாங்க. அது பாதாளத்துக்குள்ளே தான் போகணும்,
அந்த உயக்கொண்டான ஆறு சாக்கடை, உயக்கொண்டான ஆறுங்கிறத நம்ம சாக்கடைன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய நிலம் ஆகிப்போச்சு. சென்னையில் கூவம் ஆறுன்னு இருந்துச்சு, ஆனால் கூவம்னாவே இன்றைக்கி சாக்கடைங்கிற லெவலுக்கு மக்கள் எல்லாரும் பேசுகிற அளவுக்கு கூவம் ஏரியா, கூவம்னா சாக்கடை ஏரியாங்கிற லெவலுக்கு அந்த பேர் மாறிப்போச்சு. திருச்சியில் அதே போல் உயக்கொண்டான ஆறுங்கிறது அது சாக்கடை, உயக்கொண்டான் சாக்கடை, உயக்கொண்டான் சாக்கடை. இப்படி சொல்லி சொல்லியே ஒரு ஒரு இதம் வந்து 10 தடவை சொன்னால் அது உண்மையாக போயிருங்கிறது மாதிரி உயக்கொண்டான் சாக்கடைங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. அது ஒரு ஆறாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. முழுக்க முழுக்க திருச்சி மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய சாக்கடையை அதில் தான் விடுறீங்க. சாக்கடையை பாதாள சாக்கடையாக ரெடி பண்ணி அதை கடலில் கொண்டு போய் விடுறதுக்கு என்ன திட்டங்களோ அதை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யலை. எந்த அரசு வந்தாலும் சாக்கடைகளை ஆற்றிலே கலந்து விடுகிறது. அந்த கா இயற்கையாக வரக்கூடிய மேட்டூர்லேருந்து வரக்கூடிய ஆற்று தண்ணியை கடலில் விடுது. இந்த சாக்கடையும் கடலுக்கு போகுது, ஆற்று தண்ணியும் கடலுக்கு போகுது. நீங்கள் சாக்கடையை வந்து கடலில் விடுங்க, கடல் எவ்வளோ வேணாலும் தாங்கும். நீங்கள் வந்து ஆற்று தண்ணியும் கடலில் விட்டுக்கிறீங்க, சாக்கடையை ஆற்றுல விட்டு அப்புறம் கடலில் விடுறீங்க. இதுக்கு தனி வடிகால் வைத்து கொண்டு போய் கடலில் விடணுமா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழக அரசு மேலும் மேலும் யாருக்காவது அழுத்தம் கொடுத்து, அதிமுகனவரையோ யாருக்கு அழுத்தம் கொடுத்து கேஸு வழக்கு போக்குவரத்து போராட்டம் பண்ண வழக்கு இந்த மாதிரி தான் திட்டமிடுகிறீர்களே ஒழிய, இந்த மக்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கான போராட்டங்கள் என்று யார் முடிவெடுத்தாலும் அவர்கள் மீது வழக்கு பாய்கிற நிலைமையை திராவிட முன்னேற்ற கழக அரசு கைவிட்டு விட்டு நல்லதொரு ஆட்சியை செய்ய திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்வர வேண்டும். ஏன் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆதிக்க நிலையிலே இருந்து அந்த அடாவடிகளை கையில் எடுப்பதுங்கிறத தாண்டி யாராவது போராட்டம் பண்ணியே அவன் மேலே வழக்கு போடு, இந்த மாதிரி நிலைகளை விட்டுருங்க. பாவம் மக்களில் ஒருத்தர் தான் அரசியல் கட்சியினரும், அவர்களை நெருக்கடி கொடுத்து முகத்துக்கு முகம் கண்ணாடி, இந்த விஷயம் நீ பேசியிருக்கிய, இந்த விஷயத்தை நான் செஞ்சு தரேன், வேலை முடிஞ்சு போச்சு. அமைச்சர் நேருவாக இருக்கட்டும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும், ரெண்டு அமைச்சருமே திருச்சியில் ஜாம்பவனாக இருக்கீங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைச்சலான ஆள் கிடையாது. நீ பெருசு, நான் பெருசு, ரெண்டு பேருமே சமமான அமைச்சர் தான். துறை வேணால் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், உதவிகள் வேணால் இவர் கூட குறைச்சிருக்கலாம், இவருக்கு குறைச்சி கொடுத்துருக்கலாம், கூட கொடுத்துருக்கலாம், குறைச்சி கொடுத்துருக்கலாம். கட்சிக்காரங்களுக்குள்ளே நீ கீழே உள்ளவங்களை யாரையும் திமுகவினரை சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுவே வந்து எம்பி எலெக்ஷனில் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது உள்ள அரசியல் நம்ம போக வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் திருச்சி மாவட்டம், இப்போ தஞ்சாவூர் மாநகராட்சி எடுத்துக்கங்க, ஓரளவு வளர்ச்சி வந்திருக்கு. சரவணகுமார் அவர்கள் தன்னை உதயநிதி போல நினைத்து அவர் பண்ணாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய நீலமேகம் எம்எல்ஏ சிறப்பாக செயல்படுறாரு. உண்மையாகவே அவரை நம்ம பாராட்டலாம். அந்தளவுக்கு ஓரளவு சிறப்பாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உண்மையாகவே அவருக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்துருந்தா நல்லா செயல்பட்டுருந்துருப்பாருங்கிறது தான் அங்கே உள்ள மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் திருச்சி மாநகராட்சி பகுதி நீங்கள் ஸ்மார்ட் சிட்டிங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, ஆனால் எங்கே பார்த்தாலும் தரமற்ற சாலையாக இருக்குது. இப்போ தில்லைநகர் பகுதியில் நிறைய இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல சர்க்கிளில் குண்டு குழியுமா இந்த சல்லி எல்லாம் செதஞ்சு போய் ஒரு மாதிரியாக இருக்குது. மாநகராட்சி மேயர் அவர்களையும் சரி, இரண்டு அமைச்சர்களையும் தயவு செய்து நீங்கள் கவனிங்க. உங்கள் திமுகவுக்கு தான் இதனால் வந்து கெட்ட பேர் இழப்பு ஏற்படும், எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவோம். திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மேலும் மேலும் நல்ல பேர் கிடச்சி நீங்கள் வர்ற எம்பி தேர்தலில் ஏதாவது தொகுதியை பிடிக்கணும்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த திருச்சி எம்பி தொகுதியை பிடிக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரோடு, இந்த பாதாள சாக்கடை எதையுமே நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே திமுக காரவங்களே உங்களுக்கு, உங்கள் கட்சிக்காரவங்களே உங்களுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து சீரமைத்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் அதிமுக மேலே வழக்கு போடுங்க, போராட்டம் பண்ணுறவங்க மேலே வழக்கு போடுங்க. ஆனால் அவங்களுடைய மனசு வருத்தப்படும்படி நீங்கள் மேலும் மேலும் அழுத்தத்தை கொடுக்கும்படி செய்யாதீங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்லாட்சின்னு பேர் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் அடாவடி அப்படிங்கிற பேரை மீண்டும் மீண்டும் எடுக்க வேண்டாம். இந்த நீங்கள் உங்களை 2021 திராவிட முன்னேற்ற கழக அரசை ஆட்சியில் அமர்த்தி விட்டார்கள். ஒரு விஷயம் நம்ம கிராமத்திலே சொல்லுவாங்க, தொடையா போகுது இன்னும் இருக்குப்பா, பார்த்து சூதானமாக பழகிக்கப்பா, முகத்துக்கு முகம் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடு போகிறது இல்லைங்க, அடுத்து வேறு ஆட்சி வந்தாலும் அதுக்கடுத்து உங்கள் ஆட்சி வரணும், அடுத்து அவங்க ஆட்சி, இப்படி ஏதாவது மாறி மாறி சுழற்சி முறையில் வரணும். இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காமல் நீங்கள் எதுக்கெடுத்தாலும் நெருக்கடிகளை கொடுத்து
கடுமையாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் போடுற நாம் தமிழக கட்சிக்குன்னு தூக்கி ஓட்டை போட்டுட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குற அளவுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கு. அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பரவாயில்லைங்கிற லெவலுக்கு மக்கள் இன்னைக்கு பேச வச்சதுக்கு யார் காரணம்னா, திமுக சில அமைச்சர்கள், 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் செய்கிற சில வேலைகள் எடப்பாடி ஆட்சி பரவாயில்லையோ அரசு அதிகாரிகளே சொல்கிற லெவலுக்கு போயிடுச்சு. தயவுசெய்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய நிலைப்பாடுகளையெல்லாம் மாற்றிக்கொண்டு திருச்சி மாநகராட்சி மையப்பகுதியாக இருக்க தமிழ்நாட்டிலே மையப்பகுதி, அந்த மையப்பகுதியான திருச்சி நல்ல முறையிலே அந்த மாநகராட்சி வளர்ச்சி அடைய வேண்டும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் ரோடு போட்டீங்க, தரம் இல்லாமல் இருக்குது. தரத்தோடு செய்யணும், வளத்தோடு செய்யணும், வலிமையோடு செய்யணும். திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்ல ஒரு நிர்வாகத்தை திருச்சி மாநகராட்சி பகுதியிலே, திருச்சி கிழக்கு மேற்கு அனைத்து சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களையும் கையில் வச்சு கொண்டு நீங்கள் வந்து அவங்களுடைய எல்லாரோட ஒத்துழைப்போட சிறப்பாக அந்த 9 தொகுதியில் நீங்கள் திமுக ஜெயிச்சிங்களே, இந்த 9 தொகுதிக்கு இந்த சுதந்திரமாக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் செயல்பட விட்டீங்களா அப்படின்னா அமைச்சர்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. நம்ம கேட்கல, இது பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்களே கேட்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை சுதந்திரமாக சம்பாதிக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அரசியலில் சகஜமான ஒன்று தான். அதில் நம்ம உள்ளே ரொம்ப போக விரும்பலை. சம்பாதிக்கவும் விடணும், ஏன்னா ஒரு எம்எல்ஏ இருக்கார், அவரை நம்பினவங்க பக்கத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு எதாவது செய்யணும் போகணும். அவர் ஒருத்தர் சம்பாதிச்சார்னா ஒருத்தரோடு போக போகிறதில்ல. அமைச்சர்லாம் அமைச்சர் அப்படியே ஒட்டு மொத்தமாக கொண்டு போய் ஸ்விட்ச் வங்கியில் கொண்டு போய் வெளிநாடுகளில் கருப்பு பணமாக பதுக்குறாங்க பல அமைச்சர்கள். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த லெவலுக்கு இன்னும் வரல, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க தான். அவங்களுக்கும் ஒரு சுதந்திரமான ஒரு நிலைகளை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், திருச்சி மாநகராட்சியில் சிந்தாமணி பகுதி மற்றும் தென்னூர் பகுதி, கோர்ட்டு பக்கத்தில் இந்த ஒய்யகொண்டானார் பகுதி, இந்த பகுதியிலெல்லாம் ரிங் ரோடு மேம்பாலம், திருச்சி எவ்வளோ பெரிய மையப்பகுதி, இந்த பகுதியில் அது மாதிரி எந்த விதமான வசதியும் இல்லை. முன்னாள் அதிமுக ஆட்சியில் சேலத்தில் போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ரிங் ரோடு சுரங்கப்பாதை பயங்கரமாக பண்ணி வளர்ச்சிக்கு கொண்டு வந்துட்டார் எடப்பாடி. அதனால தான் அவர் ஆட்சி பரவாயில்லையோன்னு சொல்கிறாங்களோன்னு நமக்கு தோணுது. மக்கள் சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்கொண்டான ஆறுகளை நீங்கள் சுத்தப்படுத்துகிற வேலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்ய வேண்டும். ஒரு அமைச்சர் அமலாக்கத்துறை என்ற லெவலுக்கு போயிட்டார்னாவே அவரை அமைச்சர் பதவியிலேருந்து எடுக்கணும். இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருந்தால் இந்நேரம் அமைச்சர் பதவியை எடுத்திருப்பாங்க, ஏன் அவங்க எடுக்கலை அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப இதாக இருக்குது. தயவுசெய்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இதனை எல்லாம் கருத்தில் கொண்டு வாழ போகிற இந்த கொஞ்ச நாட்களில் ஒவ்வொருத்தரும், இப்போ இருக்கிற அமைச்சர்கள் வந்து இன்னும் 100 வருஷம் வாழ போகிறாங்களான்னா கிடையாது. ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் வந்திருக்கோம். நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, மாநகராட்சி உறுப்பினராக இருக்காங்க, ஒன்றிய கவுன்சிலர், சேர்மனு, நீங்கள்லாம் இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச நாள் நடிக்க வந்திருக்கோம், அவ்வளோதான். ஏதாவது மக்கள் சேவை செய்யுங்க. யாரையும் கடுமையான வார்த்தைகளில் நம்ம வந்து அவங்கள வந்து இது பண்ணி அவங்க மேலே வழக்கு போட்டு துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி நசுக்கி புழிஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பாவத்தை செய்யாதீர்கள், யாராக இருந்தாலும் அது போன்ற பாவத்தை செய்யாதீங்க. பொய் வழக்கு போட்டு அந்த மாதிரி நிலைப்பாடுகளில் செஞ்சால் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்க இருக்க கெட்ட பேர் ஏற்படும். அந்த வார நிலைகளை செய்யாமல் திருச்சி மாநகராட்சியை முன்னுக்கு கொண்டு வருவதில் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறீங்க. அடிப்படை வசதிகள்லையும் சரி சுகாதாரத்திலையும் சரி திருச்சி மாநகராட்சி மிக மிக பின்தங்கி இருக்கிறது. அதை முன்னுக்கு கொண்டு வருவதுக்குண்டான வேலைகளை 2 அமைச்சர்கள் கொண்டு வராவிட்டாலும் முயற்சி செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு பல்வேறு வேலைகள் இருக்கிறது. மேல்படி அரசியல் இருக்கிறது, கீழ்ப்படி அரசியல் இருக்கிறது. மாநகராட்சி மேயருக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. மாநகராட்சி மேயர் செய்யலாம் இல்லையா? மாநகராட்சி மேயர் சுகாதார பணிகளை அடிப்படை வசதிகளை செய்யாமல் இல்லையா? அவர் அவருடைய உறவினர்கள் பணம் 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 என்று குறியாக இருக்கிறார்கள். பணம் என்ற ஆசையை கொஞ்ச நாள் தவிர்த்து இது போதும் என்ற போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்போ அதுலேயும் நம்ம சம்பாரித்தது போதும், கொஞ்சமாக நம்ம சம்பாரிச்சுக்குவோம், நெடுஞ்சாலைத்துறையில் ரோடு போடுறோமா, மாநகராட்சியில் வந்து ரோடு போடுறோமா, 20% கமிஷன் வாங்க வேண்டாம், ஒரு 7% கமிஷன் வாங்கிக்கிங்களே, தரமாக இருக்கும் ரோடு. நீங்கள் 20% கமிஷன் வாங்கிக்கிறீங்க, அதுபோல் கமிஷனை குறைத்து கொண்டு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மக்கள் பணியை செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.